திடீர் திடீர்னு சமூக வலைத்தளங்கள் என்னவா மாறுதுன்னே தெரிலைங்க. பழைய எஸ்டிஆர் வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு அவர் என்ன பேசிக்கிறாரு அப்படின்னு நெட்டு போர்டெலாம் கழட்டி வச்சுக்கிறாங்க நம்ம இணையதள வாசிகள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நான் ஒரு புது உலகத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, 7 dimensions ஆஃப் எஸ்டிஆர் தாட்ஸ். அது ஒரு வித்தியாசமான யூனிவர்ஸ். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிடும் போது வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து தமிழ்நாடு நடிகர் சங்கம்னும் தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு பேர் வைக்க சொன்னாங்க. யாரு யார் அவரு? கமலஹாசன் குறிப்பிடும் போது இந்திய நடிகர் சங்கம்னு பேர் மாற்றணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாத்தீங்களா, இந்திய நடிகர் சங்கம்னு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. யாரு யார் அவரு? இந்திய நடிகர் சங்கம்னு பேர் மாற்றணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்திய நடிகர் சங்கம் இல்லை, வேர்ல்டு நடிகர் சங்கம் கூட வைக்கலாம். ஏன்னா வேர்ல்டில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படி பார்த்தா வேர்ல்டு நடிகர் சங்கம் தான் வைக்கணும். ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு, ஒரு கவ் அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக, ஒரு தாய், ஒரு தாய் அதாவது ஒரு மதர் வெச்சிருக்க கூடிய ஒரு பாலை, ஒரு பாலை அதாவது ஒரு மில்க, அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்து கேள்வி எடா கேக்குற நீ. அது துன்புறுத்துறது இல்லையாடா? ஒரு தாய் தன் குழந்தைக்கு வச்சிருக்கிற பாலை கறந்து குடிக்கிறீங்களா? எல்லாரும் குடிக்காதவன் கேளுடா கேள்வி, குடிக்காதவனை கேளுடா கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டு ஒத்த பேமல் செய்யுமே கேன்சல் பண்ணி விட்டான அர்த்தம். ஆடு மாடு மனுஷன் யாரையுமே விட்டு வைக்கல, டோட்டலி பினிஷ்டு. பால் குடித்தாலே செல்லுபடி ஆகாது, கேன்சல்டு, டோட்டலி கேன்சல்டு. மனிதர்களுடைய சுயநலத்துக்காக இங்கே அனிமல்ஸ்னுடைய ரைட்ஸ் பறிக்கப்படுது. ஓ, வி டோன்ட் ட்ரிங்க் மில்க், வி ஆர் வேகன், வேகன், ஓகே. ஹரி தலைவா, இந்த வீகன்களை கொஞ்சம் வச்சு செய் தலைவா. பிளான்ட்ஸ் இஸ் ஆல்சோ எ லிவிங் பீயிங், இஃப் ஐ அம் நாட் ராங். இஸ் ஹி நாட் ராங்? தெரியல. சயின்டிஃபிக்கலி, சயின்டிஃபிக்கலி எதுக்கு நீ வந்து பிளான்ட்ஸை வெட்டி கொள்ற? அதுவும் லிவிங் பீயிங் தான் தம்பி. Thank you, STR. Thank you very much. வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேளுடா. தண்ணினா வாட்டர், வாட்டர்னா H2O. H2O-வா? அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும்? இதோ இப்படிதான் இருக்கும். ஏதாவது தெரிதோ உனக்கு? சிவப்பு கலர். சிவப்பு கலர்ல யாரோ சட்டி போட்டிருக்கிற மாதிரி ஒரு இமேஜை வரைஞ்சி வச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறது? சயின்டிஃபிக்கலி தண்ணி கூட ஆக்சுவலாக லிவிங் பீயிங் இல்லை. ஆ, நிஜமாவா? இல்லை, தண்ணி கூட இருக்கு. அப்போ நீ எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலாக. சாரி டியர் எஸ்டிஆர், வாட் அபவுட் பிராண்டி? எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலாக. சாரி. What about whiskey? எதுமே குடிக்க முடியாது ஆக்சுவலா. சாரி. ரம், ரம் ஓகேவா? சாரி. வைன், அட்லீஸ்ட் வைன். சாரி, எதுமே குடிக்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷங்க, நான் வந்து எங்கேருந்து வந்தேன், எப்படி இங்கே பிறந்தேன் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த இந்த பூமியில், என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த இந்த பூமியில. எப்பா, எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? சத்தியமா சொல்றேன், எனக்கும் எஸ்டிஆர் போறப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. விட்டுருங்கடா சாமி. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் புத்தர் சொல்ல முடியும். புத்தரா? சம்பந்தமே இல்லாம ஏன் திடீர்னு புத்தர் பத்தி பேசணும்? I don't understand. Ask him.
எனக்கும் புரியலப்பா, ஏதோ ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவார்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதுதான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்றதுல நியாயம் இருக்கா ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. ஹே வெயிட் அ மினிட். என்னது? புத்தர் சொல்றதுல நியாயம் இருக்கா ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. நியாயம் ரைட் வேற வேறயா? வேற நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க? கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ். என்ன மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த இந்த பூமியில. நீங்க யாரோ, இவர் யாரோ, இவர் யாரோ? இவர் புதிய தலைமுறை, இவர் நியூஸ் 7, இவர் நியூஸ் 18. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதாங்க, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதாங்க. புரியுது, ஈக்வாலிட்டி சொல்றீங்க இல்ல? 4+4 × 3+3 = ஒரு சம் இருக்குன்னு வச்சுப்போம். என்ன பண்ணணும் நீங்க? 4+4 × 3+3 = போது டப்புன்னு ஒரு பையன் யோசிப்பான், 4+4 × 1 3 போட்டுருணுமா இல்ல 3+3 + பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டூ பண்ணணுமான்னு ஒருத்த யோசிச்சுட்டு 4, 8, 12, 16, 20 ஏண்டா ஸ்கூல்லயே ஒன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்க கூடாது, ஒன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே புள்ளைய சொல்லி கொடுக்க நம்மளே கொண்டு போய் சேர்க்கிறோமேடா. ஆனா அந்த பையன் கேக்குறான், இல்ல மேம் அந்த 4+4 × 3+3 போர்ட் மாஸ்னு ஒரு விதி இருக்கு, அதெல்லாம் நீ பேசாத, இங்க வா, காதை பிடிச்சி திருவி வெளியில கொண்டு போய் முட்டி போடுவாங்க. முட்டி போடு, டான்ஸ் பாட்டு, அந்த புள்ள எவ்வளவு ஒழுங்கா படிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மேட்ச் வருமா? அப்படி காதை திருவப்பட்டு முட்டி போட்ட பையன் தான் இந்த சிலம்பரசம். ஆனா அதுல பறிச்ச நேரத்தில் அது கேட்க கூடாது, கிளாஸ் டைப்ல டவுட் கேட்டு அது கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் இதுக்கு இப்படி ஒரு உருட்டு தேவையில்லை. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது இல்ல. புரியல, ஒரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது, ஆனா என்ன வர விடாம சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது, ஆனா என்ன வர விடாம சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்க. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வீடியோ. சரி, இந்த வீடியோவை நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.